வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்காமே ஆரம்பத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லைன்றது உறுதியாயிருச்சு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா முதல்ந்தே பாஜகவோட கூட்டணி விருப்பம் தெரிவிச்சுட்டு தான் வராரு. ஸோ இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட கெஞ்சிட்டு போகிறது போல ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை நம்பரை தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக நேஷனல் பார்ட்டி இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரிய ஜெயலலிதாவும் கிடையாது எம்ஜிஆரும் கிடையாது, நம்ம இதுக்கு அவங்ககிட்ட கெஞ்சிடும்ன்ற மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக. நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க, ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய வழக்குல சிக்கியிருந்தாங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கிறனால அவங்க அந்த பக்கம் ஓபிஎஸ் பக்கமும் ஒரு துண்டு போட்டு வைக்கிறாங்க. ஸோ அங்கிட்டு தவறதுக்கும் பார்த்தீங்கன்னா தயார் நிலையில இருக்கதா சொல்றாங்க. ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் மறைமுக ஆதரவு தெரிவிச்சுட்டு வரதா சொல்றாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியலி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியிட்டிருக்கு. பட் எது உண்மை எது போயோ, ஆனால் டெல்லி மேலும் சப்போர்ட் இருந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாருந்து தப்பிக்கலாம்ன்ற பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மைன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.